ஹலோ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நைஸ். வெல்கம் பேக் டு அவர் வேல்யூ எஜுகேஷன் கிளாஸ். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஏ நியூ லெசன், தட் இஸ் லெசன் 9, அவர் கண்ட்ரி இந்தியா. பிஃபோர் வி ஸ்டார்ட் த லெசன், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஃபியூ க்வெஸ்டின்ஸ். லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஆன்சரிங்? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? குட். ஹேட் யூ ஏட் லன்ச்? நீங்கள் எல்லோரும் லன்ச் சாப்பிட்டீங்களா? நைஸ். வாட் டிட் யூ ஏட்? என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, ஈச் ஒன் ஹேட் ஈச் ஃபுட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபுட் சாப்பிட்டுருப்பீங்க இல்லைங்களா? சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், இது போல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபுட் சாப்பிட்டுருப்பீங்க. சரி, ஓகே. த நேம் ஆஃப் த லெசன் இஸ் அவர் கண்ட்ரி இந்தியா, எங்கள் நாடு இந்தியா. ஆர் யூ ரெடி டு சீ திஸ் லெசன்? அவர் கண்ட்ரி இந்தியா, எங்கள் நாடு இந்தியா. சரி, ஒரு கேர்ள் சொல்கிறாங்க, ஐ எம் தனுஸ்ரீ அகர்கார் ஃப்ரம் மகாராஷ்டிரா, ஐ ஸ்பீக் மராத்தி, ஐ எம் ஆன் இந்தியன், ஐ லவ் மை கண்ட்ரி இந்தியா. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐ எம் தனுஸ்ரீ அகர்கார். அவங்க நேம் என்னவும் தனுஸ்ரீ அகர்கார் ஃப்ரம் மகாராஷ்டிரா. அவங்க என்ன ஊர்? மகாராஷ்டிரா. ஐ ஸ்பீக் மராத்தி. மகாராஷ்டிராவில் என்ன பேசுவாங்க? நம்ம என்ன நாட்டில் இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நம்ம என்ன பேசுவோம்? தமிழ் பேசுவோம். அந்த கேர்ள் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மராத்தி பேசுவாங்க. ஐ ஸ்பீக் மராத்தி. நான் என்ன பண்ணுவேன்? மராத்தி பேசுவேன். ஐ ஆம் ஆன் இந்தியன். நான் ஒரு இந்தியன். ஐ லவ் மை கண்ட்ரி இந்தியா. நான் என்னுடைய நாடு இந்தியாவை என்ன பண்ணுறேன்? விரும்புகிறேன். ஓகேவா? தனுஸ்ரீ என்ன ஊர் அவங்க? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? வெரி குட், மராத்தி. மராத்தி பேசுவாங்க. அவங்க ஒரு இந்தியன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஐ எம் குருதீப் சிங். நெக்ஸ்ட்டு ஒரு பாய் சொல்கிறாங்க, ஐ எம் குருதீப் சிங். நான் வந்து குருதீப் சிங். என்னுடைய பேர் குருதீப் சிங். ஃப்ரம் பஞ்சாப். நான் என்ன ஊருனா நான் பஞ்சாப். ஐ ஸ்பீக் பஞ்சாபி. பஞ்சாபில் என்ன பேசுவாங்க? பஞ்சாபி பேசுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன்? பஞ்சாபி பேசுவேன். ஐ எம் அன் இந்தியன். நான் ஒரு இந்தியன். ஐ லவ் மை கண்ட்ரி இந்தியா. நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய நாடு இந்தியாவை ரொம்ப விரும்புவேன். இங்கே பாருங்கள், இந்த கேர்ள் தனுஸ்ரீ அகர்கார் என்ன ஊர்? மகாராஷ்டிரா. அவங்க என்ன பேசுவாங்கன்னா மராத்தி. ஆனால் அவங்க யார்? இந்தியன். அதே போல் குருதீப் சிங்கும் என்ன ஊருனா பஞ்சாப். அவங்க என்ன பேசுவாங்கன்னா பஞ்சாப் பேசுவாங்க. அவங்களும் இந்தியன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஐ எம் அஞ்சலி. இந்த கேர்ளுடைய நேம் அஞ்சலி. ஃப்ரம் தமிழ்நாடு. அவங்க தமிழ்நாடு. ஐ ஸ்பீக் தமிழ். நான் என்ன பண்ணுவேன்? தமிழ் பேசுவேன். ஐ ஆம் இந்தியன். நான் ஒரு இந்தியன். ஐ லவ் மை கண்ட்ரி இந்தியா. நான் என்னுடைய இந்திய நாட்டை விரும்புகிறேன். அஞ்சலின்ற கேர்ள் என்ன ஊர்? தமிழ்நாடு. என்ன கண்ட்ரினா தமிழ்நாடு. அவங்க தமிழ்நாட்டில் என்ன பேசுவாங்கன்னா தமிழ் பேசுவாங்க. அவங்களும் இந்தியன். அவங்க அவங்க நாட்டை ரொம்ப விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஐ எம் டெபோஜிட் முகர்ஜி. ஐ எம் டெபோஜிட் முகர்ஜி. இந்த பாயோடைய நேம் என்னென்னா டெபோஜிட் முகர்ஜி ஃப்ரம் கொல்கத்தா. அவங்க என்ன ஊர் அந்த பாயின்னு பார்த்தா கொல்கத்தா. ஐ ஸ்பீக் பெங்காலி. கொல்கத்தாவில் என்ன பேசுவாங்கன்னா பெங்காலி பேசுவாங்க. ஸோ நான் பெங்காலி பேசுவேன். ஐ ஆம் இந்தியன். நான் ஒரு இந்தியன். ஐ லவ் மை
கண்ட்ரி, நான் என்னுடைய நாடு இந்தியாவை விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இவங்க நாலு பேருமே வேறு வேறு ஊர் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஆனால் இவங்க எல்லாருமே யார்? ஒரு இந்தியன்ஸ். ஓகேவா? அவங்க அவங்களுடைய நாடு இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்தது, ஆல் த பீப்புள் ஹூ லிவ் இன் இந்தியா ஆர் இந்தியன்ஸ். எல்லாருமே வந்து இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்தியன்ஸ், இந்திய குடிமகன். நெக்ஸ்ட், இந்தியா இஸ் எ வேஸ்ட் கண்ட்ரி. வேஸ்ட், வேஸ்ட்னா பரந்த. இந்தியா ஒரு பரந்த நாடு. தெர் ஆர் ஹை மவுண்டைன்ஸ், ரிவர் அண்ட் மெனி டீப் ஃபாரஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. இந்தியா வந்து ஒரு பரந்த நாடு, அங்கே என்ன இருக்குது? உயரமான மலைகள், ஹை மவுண்டைன்ஸ். ஹை மவுண்டைன்ஸ்னா உயரமான மலைகள் இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ், ரிவர்ஸ்னா ஆறுகள். அண்ட் மெனி டீப் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகளும் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது, எங்கள் நாட்டில் இருக்குது. இந்தியா ஒரு பரந்த நாடு, அங்கே உயரமான மலைகள், ஆறுகள், அடர்ந்த காடுகள் எங்களுடைய நாட்டில் இருக்குது. தெர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா, லைக் த தாஜ்மஹால், குதுப் மினார், ரெட் ஃபோர்ட், த சார்மினார், கேட்வே ஆஃப் இந்தியா, எக்ஸட்ரா. அதாவது நிறைய அழகான வரலாற்று நினைவு சின்னங்கள், ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட்ஸ். ஹிஸ்டோரிக்கல் மொமெண்ட்ஸ்னா வரலாற்று நினைவு சின்னங்கள், அதனால் அதாவது பழைய காலத்தில் கட்டின நினைவு சின்னங்கள், கட்டடங்கள், கோவில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தான் வரலாற்று நினைவு சின்னங்கள். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. என்னென்ன வரலாற்று நினைவு சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால், தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்களா, அழகாக ஒயிட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு குதுமினார். அடுத்தது ரெட் ஃபோர்ட், ரெட் ஃபோர்ட்னா சிவப்பு கோட்டை. நெக்ஸ்ட்டு சார்மினார், கேட்வே ஆஃப் இந்தியா, நுழைவாயில், இந்தியாவுடைய நுழைவாயில். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வரலாற்று சின்னங்களும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. த கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் நியூ டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் நியூ டெல்லி. கேபிட்டல், கேபிட்டல்னா தலைநகரம். நம்ம இந்தியாவுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ டெல்லி. டெல்லி இருக்குது இல்லைங்களா, அதான் நியூ டெல்லி. அவர் நேஷ்னல் ஃப்ளாக் ஹேஸ் த்ரீ கலர்ஸ், சஃப்ரான், ஒயிட், க்ரீன். அவர் நேஷ்னல் ஃப்ளாக், எங்களுடைய தேசிய கொடி. நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்துருக்கீங்களா, எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம ஸ்கூலில் மண்டே ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணாங்க இல்லைங்களா, அப்போ பார்த்துருக்கீங்களா? வெரி குட். நம்ம ஃப்ளாகில் எத்தனை கலர் இருக்கும்? நம்ம கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த கொடியில் எத்தனை கலர் இருக்கும்? வெரி குட், த்ரீ கலர்ஸ் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் அது? ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிறது சஃப்ரான், அது வந்து ஆரஞ்சு கலர் கிடையாது, ஓகேவா? அது சஃப்ரான், சஃப்ரான்னா குங்குமப்பூ கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் அது சஃப்ரான். நெக்ஸ்ட்டு ஒயிட், ஒயிட்னா வெள்ளை கலர். அடுத்தது க்ரீன், க்ரீன்னா
வெரி குட். பச்சை கலர் நம்மளுடைய எங்களுடைய தேசிய கொடியில் எத்தனை கலர் இருக்குது? மூணு கலர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சஃப்ரான், ஒயிட் அண்ட் க்ரீன். இப்படி த்ரீ கலர்ஸ் இருக்குது. தட் இஸ் ஒய் இட் இஸ் கால்டு த ட்ரையாங்குலர். அதில் மூணு கலர் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோன்னா ட்ரை கலர் சொல்கிறோம். ட்ரை கலர்னால் ட்ரையாங்கல். ட்ரை கலர் ட்ரையாங்கல்னால் முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ளாகை சொல்கிறோம். இட் ஹேஸ் எ ப்ளூ ஒயிட் சக்ரா இன் த மிடில். ப்ளூ ஒயிட் இன் த மிடில், அதாவது அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ஃப்ளாகில் நடுவில் ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலருக்கு நடுவில் ஒரு ப்ளூ கலரில் வீல் இருக்கும். அந்த வீலுக்கு அந்த வீல் என்ன வீல் அப்படின்னா சக்ரான்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா? இட் ஹேஸ் எ ப்ளூ வீல் இன் த மிடில். நம்மளுடைய கொடியில் ஒயிட் கலர் நடுவில் ஒயிட் கலரில் ப்ளூ கலரில் வீல் இருக்கும், அது சக்ரா. அவர் நேஷ்னல் ஆந்தம் இஸ் ஜனகணமன. எங்களுடைய தேசிய பாடல் என்ன? நே சாரிமா, எங்களுடைய நாட்டு பாடல், எங்களுடைய தேசிய பாடல் என்ன அப்படின்னா அது ஜனகணமன. அவர் நேஷ்னல் அனிமல் இஸ் டைகர். எங்களுடைய தேசிய விலங்கு டைகர். டைகர்னா புலி. அவர் நேஷ்னல் பேர்ட் இஸ் பீகாக். எங்களுடைய தேசிய பறவை மயில். அவர் நேஷ்னல் ஃப்ளவர் இஸ் லோட்டஸ். எங்களுடைய தேசிய பூ லோட்டஸ், தாமரை. சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கண்ட்ரி இந்தியா, எங்களுடைய நாடு இந்தியா. இந்தியா வேறு பேர், வேறு நான், வேறு ஊர், வேறு லாங்குவேஜ் பேசினாலும் நாம் எல்லோரும் யார்? இந்தியன்ஸ். ஓகேவா? இந்தியா வந்து ஒரு பரந்த நாடு. அதில் உயரமான மலைகள், ஆறுகள், அடர்ந்த காடுகள்லாம் எங்களுடைய நாட்டில் இருக்குது. அங்கே அழகான வரலாற்று சின்னங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், குதுமினார், ரெட் ஃபோர்ட், சார்மினார், அப்புறம் கேட்வே ஆஃப் இந்தியா. இதெல்லாமே எங்களுடைய நாட்டில் இருக்குது. அப்புறம் எங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா நியூடெல்லி. எங்களுடைய நாட்டுடைய தலைநகரம் எதுனா நியூடெல்லி. எங்களுடைய தேசிய கொடியில் எத்தனை கலர் இருக்கும் அப்படின்னா மூணு கலர் இருக்கும். என்னென்ன கலர் அப்படின்னா சஃப்ரான், ஒயிட், க்ரீன். இந்த மூணு கலரும் இருக்கிறதுனால அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை கலர். ட்ரை கலர்னா முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எங்களுடைய கொடியை. அப்புறம் எங்களுடைய கொடியில் நடுவில் நீல கலரில் வீல் இருக்கும், அதை நாங்கள் சக்ரான்னு சொல்லுவோம். அப்புறம் எங்கள் தேசிய பாடல் எது அப்படின்னா ஜனகணமன. எங்களுடைய தேசிய விலங்கு எது அப்படின்னா புலி. எங்களுடைய தேசிய பறவை மயில். எங்களுடைய தேசிய பூ தாமரை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் சில்ட்ரன்? த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் We should love our country. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கண்ட்ரியை லவ் பண்ணணும், நேசிக்கணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.